எப்பெல்லாம் நான் சொல்றேனோ அப்பெல்லாம் எழுந்திரிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். லாக்டர்ன்றது ஒன்று சொல்லணும்னா, எல்லாருமே நினைக்கிறோம் சிரிப்புக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கணுமா இல்ல சிரிப்புக்காக ஒரு ப்ரோக்ராமான்னு நம்ம கேள்வி கேட்போம். நிச்சயமா அதுக்கான ப்ரோக்ராம் இப்ப நீடு, இப்ப தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க சிரிக்கிறது இல்லை, அல்லது சிரிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, இல்ல சிரிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுமோ நிறைய. எதுக்கு சிரிக்கணும், இல்ல தேவையில்லாதது சிரிப்பு. சிரிப்புங்கிறது ஏதோ சினிமாவை பார்த்து மட்டும் ரசிக்கிறோம், ஒரு காமெடி பார்த்து சிரிக்கிறோம், இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா உலகம் முழுக்க உளவியல் நிபுணர்கள் இந்த சிரிப்பை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சிரிக்க தெரிந்த மனித உயிரினத்துல, அதாவது விலங்குல முதன்மையான விலங்க யார் இருக்காங்கன்னா மனுஷன் தான் இருக்கான். உலகத்துல எல்லா விலங்கையும் பார்க்கும்போது எந்த விலங்கும் சிரிப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனுடைய ஒரு உண்மையான தன்மை என்ன, மனுஷன் தான். அப்ப நாம வந்து சிரிக்க தெரிந்த விலங்கு அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வரலாற்று அறிஞர்களும் உளவியல் நிபுணர்களும். அப்ப நம்ம சிரிக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா பல் துலக்கிறோம், அப்பல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்றது இல்ல, பல் தொடங்கறதோட பல்லு தெரியுது, அதுக்கப்புறம் தெரியறது இல்ல. சிரிக்கலாமா, அதாவது ஸ்மைலிங் நிறைய இருக்கு. எல்லாருமே புத்தருடைய ஸ்மைல் எப்படி இருக்கும்னா, ஒரு முன்னாள் பிரதமர், இப்ப இல்ல ஒரு அமரர், அவரு வந்து சிரிக்கவே மாட்டார். எல்லாருக்கும் தெரிந்த இந்தியாவில இருந்த பிரதமர் அவர், அவரு எப்படி அப்படிதான் இருப்பார். அவரை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஏன் சிரிக்க நாம் பழகணும் அப்படின்னா, நம்முடைய உள் உறுப்புகள் சிரிப்பதுனால உச்சந்தலை முதல் உள்ளம் கால் ரத்த ஓட்டம் விறுவிறுன்னு பரவுதான் சிரிக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம செல்கள் எங்கேயாவது பிளாக் ஆயிருந்ததுன்னா அந்த சிரிப்பு மூலமாக அந்த செல்கள் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம். இதனால இந்த சிரிப்பினுடைய தன்மை வந்து நம்முடைய மருத்துவ குணத்திலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்குது. நம்ம ஃப்ரீயா உட்காந்துக்கலாம். இந்த சிரிப்பை வந்து பல விதமாக பார்க்கலாம். இப்ப நான் சிரிச்சு காட்ட போறேன். இதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இருக்கு, சிரிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். எப்படி சிரிக்கணும் பாருங்க, அரசர் எப்படி சிரிப்பார், அரசர் சிரிக்கிறது எப்படி. அடுத்தது வந்து சாதாரண ஒரு வயசானவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிக்கும் போது சிரிப்பு வித்தியாசமா தான் நீங்க கிளாப் பண்ணும்போது ஃபிங்கர் டு ஃபிங்கர் தான் வரும். சம்டைம்ஸ் இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க.
இது பண்ணும்போது ஒரு வித பவர், ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதுல வந்து நமக்கு அக்குப்ரஷர் கிடைக்கும். இப்ப உடம்புக்குள்ள ஏதாவது ஆர்கன் பிளாக் ஆயிருந்ததுன்னா இந்த கிளாக் மூலமா இந்த பிளாக் ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் மூளையினுடைய வளர்ச்சிக்கு உதவிப்படுது. சுறுசுறுப்பாகணும்னா இந்த கிளாக் பண்ணலாம். அதாவது நம்முடைய நினைவாற்றலை பெருக்குவதற்கு இந்த கிளாக் வந்து உதவி செய்யும். இந்த கிளாக்கோட நிறைய பலன் இருக்கு. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம், 30 to 40 இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இன்னும் கிளாக் பண்ணுறது சொல்ல கவுண்டே பண்ண மாட்டோம். அது பண்ணிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா புரியும் ஆரம்பிச்சிடும். பண்ண பண்ண இப்ப நம்ம பண்ண போறோம். ரெடி ஸ்டார்ட்.